அறிவ بابا சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணியால 100% ஆச்சனார அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு அட்வென் டிஃபிஷன் வரும். இந்த வீடியோவு முன்னாடி பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம கிராமத்து வாழ்க்கைக்கு கடக்குல போலாம். குயிலே பூடிச்சி கூண்டில் அடைச்சி பாடச் சொல்லுகிற உலகம். மயிலே பூடிச்சி காலை உடைச்சி ஆடச் சொல்லுகிற உலகம். அது எப்படி ஒத்துக்கும்ப்பா அது எப்படி ஒத்துக்கும்ப்பா ஓ நான் என்ன தப்பு பண்ணேன் ஒரு தப்பு செய்யாத எண்ணி பிடிச்சி கொடுத்து செயலுக்குள்ள பிடிச்சது எதுக்கு நான் என்னத்தை தெரின்னு என்ன தப்பு பண்ணேன் ஒண்ணு பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்க மரியாதையா உண்மையை சொல்லி ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்க தண்டனால கம்மியா தான் கிடைக்கும் இல்லனா வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் பாத்துக்க போலீஸ் அக்கா என்னக்கா சொல்றியா பேரு மினிமா இல்லக்கா ஐ அம் சரோஜா அக்கா ஒரு ஒருத்தர் என்னையும் தோப்பா மண்டைனு கூடுவாவ அதான் தெரியுது எப்படி கலர் கலரா முடிய மாதிரி அந்த மாதிரி பேரையும் டைப் டைப்பா மாத்திட்டு இருப்பா மரியாதையா உண்மையை சொல்லுமா திருண்ண பண நகையெல்லாம் எங்க வச்சிருக்கா தினம் தினம் உன் மேல கம்ப்ளைண்ட் வருது எத்தனை இடத்துல தான் நீ கொள்ளாடிப்பா

மாட்டனோடனே வேற ஆளுன்னு சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியோ இங்க யாரும் ஏமாற மாட்டோம் நானாவது பரவாயில்ல சார் ரொம்ப டெரரு அந்த பயல்வான் மாதிரி இருக்காவே அந்த அண்ணன் சொல்றீங்களோ அவையில பார்த்தால எனக்கு கை கால்லாம் நடுங்குது போலீசக்கா ஒரு பொண்ணோட மனுஷ பொண்ணுக்குதான் தெரியும்னு சொல்லுவாங்க என் மூஞ்சி நல்லா பாருங்க எங்கேயாவது திருந்த மாதிரி தெரியுத பாருங்க அம்மா திருடியலா எப்படி எப்படி முளிய டைப் டைப்பா மாத்துவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் உனக்கு சொல்லியா கொடுக்கணும்னு அடிக்கிறதுக்கு

நம்மள எப்படி கண்டுபிடிக்க இங்க இருந்து நம்ம வெளிய போனாதே நம்மள கண்டுபிடிக்க முடியும் இந்த போலீஸ் அவ தான் நான்ட்டு என்னைப் பிடிச்சான் உள்ள போட்டு நிம்மதியா பிரியாணி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்திருக்கவே இனி அவள தேடவே மாட்டா உங்களுக்கு ஷூ அவ சோந்தரமா வெளிய நடமாடிட்டு போனா மாட்டிட்டு முழிச்சிட்டலாம் நிக்கணும் அம்மா அம்மா அஸ்வின் அஞ்சு ரூபாய்க்கு அடியில் எதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்க ஏல பாசம் பாயசம்லாம் எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு அவன் மேல பாயசமா இருக்க தான் செய்வது நீ ரொம்ப அழுது பாயசத்துல உப்பு கச்சிட போகுது கொஞ்ச நேரம் அமைதியா இரு அஸ்வின் எதனால அவ்வளவு போலீஸ் பிடிச்சிட்டு போனவனி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அஜி அவ திருடிட்டான்னு தான் சொல்லி பிடிச்சிட்டு போறவளே

சரோஜா திருடல இவ்வளவு பிடிச்சிருக்காவு என்ன அர்த்தம் இவ்வளவு மாதிரியே யாரோ ஒருத்தர் திருடி இருக்காவுன்னு அர்த்தம் அப்படின்னா சரோஜாவுக்கு அக்கா ஒரு திருடி அவ இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் போய் திருடிக்கிட்டு இருக்கா கொள்ளையடிச்சுட்டு இருக்கா அவளை போலீஸ் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு சரோஜாவை பீச்சில பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன நினைக்கிற அஜய் இந்த கதை எப்படி இருக்கு அஜய் அக்கா ஒரு திருடியா இருந்தா நம்மகிட்ட எப்படி சொல்லுவா ஒரு சம்மயம் அப்படி இருக்கலாம் ஜெய் இல்ல அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லி கேளு சின்ன வயசுல டோப்பா மண்டைய அவங்க அக்காலையும் கூட்டிட்டு அவ அம்மையா அப்பாவும் ட்ரெயின்ல வந்துருப்பாவல அப்போ அந்த டோப்பா மண்டைக்கு விக்கல் எடுத்துருக்கோல ஐயோ தங்கச்சிக்கு விக்கல் எடுக்கவே அவ அக்கா ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி தண்ணி பிடிக்க போயிருப்பாவல அப்போ பார்த்து ட்ரெயின் எடுத்துட்டு வேகமா போயிட்டாவேன்னு நினைக்கே அவ அக்காவுக்கு வேற வழி இல்லாம திருடியாயிருக்கலாம் நம்ம டோப்பா மண்டைக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளையில நடந்தது இல்ல மறந்துருக்குமா இருக்கும் இப்படி யோசிச்சு பாரு ஜெய் கரெக்டா வருது இல்ல அக்காவுக்கு பதிலா தங்கச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காவே

இங்க பாரஸ்வின்னு ஒரு அப்பா அம்மாவுக்கு ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு ரெண்டுமே பொம்பளை பிள்ள அது என்ன பண்ணிருக்காவே அவள்க்க முடியல கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிள்ளை கேட்டிருக்காரு அதுல தங்கச்சியை வந்து அவங்க தத்து கொடுத்துட்டாவ தத்து உடனே வாங்கிட்டு போனவரை செத்து போயிட்டார் அந்த பிள்ளை வாழைக்கு வழி இல்லாம திருடி ஆயிட்டு அதுதான் டோப்பா மண்டையோட தங்கச்சி அந்த திருடிக்கு பதிலாக தான் சரோஜாவை கூட்டிகிட்டு போயிருக்காவே அதாவது உன்னோட சித்திய இதை பத்தி என்ன நினைக்க அஸ்வின்